மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது என்னுடைய எனக்கு இன்று தலைப்பு. இது ஒரு மிகப்பெரிய சேவை. எனக்கு இது தெரிந்து தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களில் தான் தொடர்ந்து 30 நாட்கள் இப்படி நல்ல சிந்தனைகளை கொடுப்பது என்பது பழக்கத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் கேட்டு 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 கேள்வியால் தோற்கப்பட்ட செவின்னு வள்ளுவன் சுட்டிக்காட்டுவதைப் போல நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இது இப்போ சொன்னாலும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்தவர்களுக்கு நினைவூட்டுதலாக அல்லது மீண்டும் கேட்போமாக வைத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி விழாக்களில் வருவதில் இருக்கக்கூடிய பயன், ஒரு 10 நாள் நல்ல ஆன்மீக பேச்சாக ஒரு பெரியவர் வந்து பேசுகிறார். 10 நாட்களும் பலர் வந்து கேட்பற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆள் வர்றார். வீட்டுக்கு போனவுடனே மனைவி கேட்பாங்க, இன்றைக்கி பேச்சு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, எவ்வளோ அழகாக பேசினார், ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்களேன், என்ன பேசினார்னு. அதுதான் தெரியலன்னார். பேச்சு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, ஏதாவது என்ன கருத்து? அதான் தெரியல. 10 நாளும் இந்த பதில் தான் சொல்கிறார். 10 நாள் அந்த அம்மா கேட்குது, பேச்சு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது, ஏதாவது என்ன நல்ல கருத்து ஏதாவது? அதான் தெரியல. இந்த வீட்டில் சாணி அள்ளுறதுக்கு கூடை வச்சுருப்பாங்க, சாணி கூடைன்னு பேர் அதுக்கு. அப்படியே அந்த கூடையில் சாணி ஒட்டி ஒட்டி காஞ்சிருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, எடுத்துகிட்டு அந்த சாணி கூடையை எடுத்துக்கிட்டு போய் குளத்தில் தண்ணி முண்டுக்கிட்டு வா அப்படின்னு கணவனை சொல்லிச்சு. எங்கள் சாணி கூடையில் தண்ணி முண்டா என்ன ஆகும்? இவன் சரின்னு ஒன்றும் சொல்லாமல் போனான், குளத்தில் முக்கி கூடையை அப்படியே கொண்டு வந்தான் தண்ணி. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை. இந்தம்மா 10 தடவை அனுப்புது, போய் தண்ணி முண்டுக்கிட்டு வா, தண்ணி முண்டுக்கிட்டு வா. 10 தடவையும் இவன் போயிட்டு வந்தான், ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை. இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நீயும் இந்த சாணி கூடையும் ஒன்று, 10 நாள் நீ கேட்டு ஒரு கருத்து உன் மனசில் நிற்கலை, 10 தடவை தண்ணி முக்கிய எடுத்த கூடையில் சாணி கூடையில் ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை, அப்போ நீயும் அந்த கூடையும் ஒன்று தானேன்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில் தான் அழகு, உண்மை நானும் இந்த சாணி கூடையும் ஒன்று, ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை, என் மனசில் கருத்து நிற்கலை. ஆனால் ஒரு வித்தியாசம் பார்த்தியா, 10 தடவை தண்ணியில் முக்கி முக்கி எடுத்ததில் அந்த கூடை சுத்தமாயிருச்சு, 10 நாள் கூட்டத்தை போய் உட்காந்து கேட்டால் என் மனசு சுத்தமாயிருச்சின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல சிந்தனை இருக்கிறவங்க மத்தியில் சில நல்ல கருத்துக்கள் கேட்பது அப்படின்றதே ஒரு பெரிய வரம். அப்படி பல பெருமக்கள் வந்து பேசக்கூடிய மேடை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது எனக்கு தலைப்பு. இந்த தலைப்பு ஒன்றும் உங்களுக்கு புதிதானது அல்ல, திருஞான சம்பந்தருடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், ஏறத்தாழ எல்லா திருமண வீடுகள்லையும் இந்த பாட்டை சொல்லுவாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதுரும் கழுமல வளர்நகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே அப்படின்றது பாட்டு. கழுமலம் அப்படின்ற ஊர் வந்து சீர்காழின்னு ஊர் இருக்கு இல்லைங்க, சீர்காழின்ற ஊருக்கு பேர் தான் கழுமலம். கழுமலம் என்னும் அந்த வளர்நகரில் இருக்கக்கூடிய பெண்ணின் நல்லாள் பெருந்தகை சிவபெருமான் உடனுரை பார்வதி. அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க, ஏன் இந்த பாட்டை ஞானசம்பந்தர் பாடினார்னா, ஒருத்தர் கிண்டலாக கேட்டானா சிவபெருமான்கிட்டயே, மன்மதனை நீ எரிச்சிட்ட, ஆனால் உன் பக்கத்தில் மட்டும் எதுக்கு பார்வதியை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான். மன்மதன் தானே காதலுக்கு தலைவனானவன், அப்போ ஆனால் உன் பக்கத்தில் மட்டும் பார்வதியை வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு விடை சொல்கிற மாதிரி ஞானசம்பந்தர் எழுதினாராம், நல்ல இல்லறம் இறைவனோடு வாழ்வதற்கு, இறைவன் மாதிரி இல்லை இறைவன் அனுகிரகத்தோடு வாழ்வதற்கு சமம். கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததேன்றது கணவன் மனைவியாக குடும்பமாக
நல்ல முறையிலே இந்த மண்ணில் வாழலாம் என்பதை ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறான். மகாகவி பாரதி என்ன எழுதுகிறான், அவன் போகிற போக்கில் ஒரு கட்டுரையில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையாக சொல்லிட்டு போகிறான், நல்ல தமிழில் சொல்லுகிறேன் கவனி இப்படி எழுதுகிறான். நீ சிவன், உன் பார்வதி உன் மனைவி பார்வதி, நீ விஷ்ணு, உன் மனைவி திருமகள், இப்படி அவன் எழுதி கொண்டு போகிறான். இப்போ கணவன் மனைவியாக பூமியிலே குடும்பமாக வாழ்வதிலே இருக்கக்கூடிய பெருமையை இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிற ஞானசம்பந்தருடைய பாடல் நமக்கு குறிப்பு காட்டுகிறது. அதனால் இது முழுக்க அந்த ஆன்மீகத்தை பற்றி இல்லாமல் ஒருத்தர் மனசு மண்டில் நல்லபடியாக வாழ்கிறது எப்படி, இது இப்படி தான் நம்ம இந்த தலைப்பு இன்றைக்கி அணுக போகிறோம். வாழ்கிறது வேற இருக்கிறது வேற. ஆங்கிலத்தில் லிவிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங். எக்ஸிஸ்டிங்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, லிவிங்னு ஒரு வார்த்தை உண்டு. எக்ஸிஸ்டிங்னா இருக்கிறது, லிவிங்னா வாழ்கிறது. நீங்கள் சில பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் ஏதோ இருக்கிறேன்னு வாங்க. அவங்கெல்லாம் தே ஆர் எக்ஸிஸ்டிங்னு அர்த்தம். நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்றது சொல்லி சொல்லி பழகிட்டாலே நல்லா இருக்குங்க. ஏதோ இருக்கிறேன், ஏதோ ஓம் புண்ணியத்தில் இருக்கிறேன்னு நம்ம புண்ணியத்தில் பங்கு கேட்குற மாதிரி வேற பேசுனா. ஆனால் இதில் இன்னொன்று உண்டு. நீங்கள் யார்கிட்டனா என் நண்பர் ஒருத்தர் வேடிக்கையாக சொல்லுவார், யாராவது நீ எப்படி இருக்கேன்னு நம்மக்கிட்ட கேட்கும்போதே என்ன பதிலோடு என்ன பதிலை எதிர்பார்த்து பேசுகிறாங்களான்னா, ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு எதிர்பார்த்தே பேசுகிறாங்க. அதுக்கு ஒரு வேடிக்கையாக சொல்லுவார், நீ வேணால் சொல்லி பாருங்களேன் எப்படி இருக்கேன்னு கேட்டால் சூப்பராக இருக்கேன், எனக்கு என்ன பார்க்குற, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எல்ஐசியில் நிறைய பணம் போட்டு வச்சுருக்கேன், இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன், எதில் இருக்கவன் சொல்லுவானா, என்ன பெரிய எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, சீக்கிரம் ஒழுந்துடும் போல இருக்குன்னு, அதாவது நம்ம பணம் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னாலே எல்லாம் நீங்கள் பதில் சொன்னால் கூட கடைசியாக என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லி என்னப்பா இப்போல்லாம் 50 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுன்றோம். நீங்கள் நல்லா இருக்கிறேன்ற நினைப்பு மனசில் இருக்கணும், அதுதான் வாழ்கிறதுக்கான தொடக்கம். நாங்கள் பெரியவங்க நல்லா இருக்கும், நமக்கு என்ன குறை. இப்போ கண்ணதாச சினிமா பாட்டில் சொல்லியாங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. நமக்கு என்ன பெரிய சிக்கல்னா, அறிவில் நம்மளை விட கீழே இருக்கிறவனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவோம், பணத்தில் நம்மளை விட மேலே இருக்கிறவனை பார்த்து வருத்தப்பட்டுக்குவோம். பிரச்சனைக்கு காரணம் இதுதான். நீங்கள் குணத்தில் இல்லை அறிவில் யாராவது கேள்வி கேட்டால் திருப்பி கேட்குறது என்னம்மா அவன் யோக்கியமா, இல்லை நீ யோக்கியமா, இப்படி தான். அதாவது அறிவில் குணத்தில் நம்மளை விட மட்டமானவனை பார்த்து நான் எவ்வளோ நல்லா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஆறுதல். சரியாக சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கணும், என்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவங்கள அளவுக்கு நான் அறிவில் வளரணும், அவங்க அளவுக்கு நான் பண்போடு இருக்கணும், அப்படி தானுங்களை நினைக்கணும். பணத்தில் என்ன பண்ணணுமா, நீங்கள் இதை கேட்டிருக்கீங்கல்ல, நான் செருப்பில்லாததற்கு கவலைப்பட்டேன், காலையே இல்லாதவனை பார்க்கும் வரையில், இப்படி ஒரு பழமொழி. இன்றைக்கி நிலைமை என்ன ஆகிடுச்சு, சைக்கிளில் போகிற நடந்து போகிறவங்களுக்கு சைக்கிள் இல்லையேன்னு கவலை, சைக்கிளில் போகிறவங்களுக்கு டூ வீலர் இல்லைன்னு கவலை, டூ வீலரில் இருக்கிறவங்களுக்கு கார் இல்லையேன்னு கவலை, காரில் போகிறவனுக்கு ஆடி கார் மாதிரி பெரிய கார் இல்லைன்னு கவலை, ஆடிக்காரே வாங்கினப்புறம் கூட ஒரு கவலை வரும், நானும் ஆடிக்கார் வச்சுருந்தேன், பக்கத்து வீட்டுக்காரனும் ஆடிக்கார் வச்சுருந்தா எனக்கு என்னடா பெருமை. அப்போ வாழ்வது என்பது மகிழ்ச்சியோடு வாழ்தல். எனக்கு இருக்குது போதும், நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை, என்னை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ இருக்காங்கப்பா உலகத்தில், நான் நல்லா இருக்கேன் என்கிற எண்ணம். நீங்கள் இன்னொன்று பார்த்துங்க, வாழ்தல் அப்படின்னா வாழ்தலுக்கும் இருக்கிறதுக்கும் வித்தியாசம். விலங்குகளையும் மனிதனையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம்.